ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாட்டர்டே லீவு. நாங்கள் வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். பாப்பாக்கும் என்னோட அண்ணன் பொண்ணுக்கும் கம்மிங் 24th வந்து பர்த்டே வருது. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். அதுக்காக ரெடி ஆயிடுச்சு, வீடு போட்டுறோம். தம்பி பாருங்க ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹாய். நாங்கள் அப்படி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறத உங்களுக்கு ஒரு சின்ன விளாக. அண்ணனுக்கு இன்னைக்கு லீவு, அதனால அண்ணன் தான் எங்களை வந்து கூட்டிட்டு போகிறாங்க பர்ச்சேஸ்க்கு. அண்ணா, அண்ணி, அண்ணியோட குட்டீஸு, தங்கச்சியோட குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக ஒன்றா நாங்கள் காரில் அப்படியே ஜாலியாக பர்ச்சேஸ் கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு லீவுன்றதுனால குட்டீஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ குட்டி ரொம்பவே சுட்டியாக இருப்பாங்க. காருக்குள்ளே ஒரே ரவுஸ் பண்ணிகிட்டே வந்தார். அதை இதே பேசிக்கிட்டே அவர் கூட அப்படியே ஜாலியாக அதை அவர் பேசுகிறத கேட்டு ரசிச்சுட்டே வந்தேங்க. அப்புக்கு வந்து நானோ கார்னா ரொம்ப இஷ்டங்க. அது அவர் முட்டைக்காரு முட்டைக்காருன்னு தான் சொல்லுவார். நானோக்கார் எங்கே பார்த்தாலும் ரொம்பவே ஈகராக நானோக்கார் நானோ முட்டைக்காரன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி நம்ம போகிற வழியில் நானோக்காரை பார்த்துட்டாரு. அவங்க அப்பாட்ட, அப்பா நிறுத்துப்பா நானோக்கார் வேணுப்பா வாங்கி கொடுப்பான்னு ரவுஸ் பண்ணிட்டே வந்தார். அதை அவர் பேசுகிறத கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேங்க. இன்னைக்கு முதல்வர் வர்றதுனால அவரை எதிர்பார்த்து மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரோடெல்லாம் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சுங்க. இப்படியே ஒரு வழியாக கடைக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நாங்கள் எந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் அண்ணா சாலையில் இருக்க கிராஸ் அப்படி அந்த கடைக்கு தாங்க வந்தேன். இதில் வந்து துணி ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், ரேட் வைஸுமே நல்லாயிருக்குங்க. இங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஒரே ஹாப்பியாக ஜாலியாக குட்டி ஸ்லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஒரே ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. லிஃப்டில் ஏறி அவங்களோட குட்டி ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, நாங்கள் எங்கே வேலையை ஆரம்பிக்கிறேன்னு அப்போ குட்டி ஜாக் லட்டுமா மூணு பேர் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸஸ் கிளாஷ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. இவங்க அவங்க பாட்டுக்கு ஓடி ஓடி விளையாண்டு கிடந்தாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போட்டு விடுறதுனால நம்ம ரொம்ப கிராண்டாக எடுக்காமல் சிம்பிளாக தாங்க எடுத்தேங்க. பாப்பா எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு பிடிச்சது எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதுக்குள்ளே லட்டு மாங்க இருக்க டாலை முத்தம் கொடுத்து விளையாண்டு கிடந்தாங்க. இப்போ பாப்பா வந்து அவங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்தாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்சதை அப்படியே பார்த்து எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே அடுத்த செக்ஷன் வந்து அவங்களோட கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை இதே சொல்லி அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் வாட்சஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க குட்டீஸு. ஃபைனலாக எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே மதிய டைம் ஆனதுனால சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி பீளமேட்டில் இருக்க நாகர்கோவில் ஆரி பவன் வந்தேங்க. அங்கே வந்து குட்டீஸ் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே இருக்க அந்த வாட்டரை டச் பண்ணி விளையாண்டே இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக மதியம் லஞ்ச் டைம்னாலும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் குட்டீஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க அந்த வாட்டரில் இதெல்லாம் டச் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் அங்கே இருக்க தண்ணியை டச் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. அப்போ குட்டி அந்த தண்ணி தொட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதை தொட்டு தொட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டே இருந்தார். அதுக்குள்ளே தங்கச்சி போய் உள்ளுக்குள்ளே இடத்துமான்னு பார்த்துருந்தாங்க. அதுக்கு குட்டீஸ்லாம் ஜாலியாக அப்படியே விளையாண்டுருந்தாங்க. இங்கே இருக்க ஒரு லயனை அப்போ நின்று அதை பிடிச்சி விளையாண்டுருந்தாங்க.
எப்படி ஒரு வழியாக எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு அங்கே இடம் கிடச்சிச்சுங்க. போய் அண்ணி வந்து என்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அப்போ வந்து அங்கே இருக்க அந்த உப்பு ஊருக்கு அதெல்லாம் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி விளையாண்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் ஆர்டர் பண்ணியாச்சுங்க, பெண்களை ஆர்டர் பண்ணியாச்சு. தகச்சி வந்து ஆரியன் வந்திருக்காங்க அப்படின்னு இதை காட்டுறாங்க. அடுத்தது அப்பக்குட்டி பிடிச்ச சாக்லேட் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க சின்னவங்க வந்து சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பெரியவங்க மூணு பேரும் மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரது கொஞ்சம் லேட் ஆச்சு, அதில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மீல்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூப் கொடுத்தாங்க. சூப் குடிச்சு முடிச்ச உடனே நம்ம பாருங்கள் நாலு வகையான பொரியல், சப்பாத்தி, அப்பளம், வெஜிடபிள் பிரியாணி, கீரை பச்சடி, குழம்பு, பருப்பு, உப்பு பருப்பு, அப்புறம் சாம்பார், ஸ்வீட், தயிர், அப்புறம் புளிச்சட்னி, அதெல்லாமே நாகர்கோவில் ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாங்க. சாம்பார்லேருந்து ஆரம்பித்து அப்படியே லைனாக ஒன்றே ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே அப்புக்குட்டி வந்து அத்தை நான் தான் கடைக்காரர், உங்களுக்கு என்ன வேணுத்தேன்னு ஆர்டர் அவர் கேட்டிருந்தார். அவங்க சொல்கிற மாதிரியே ஃபைனலாக இங்கே ஒரு பாயசம் கொடுத்தாங்க. அந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது என்ன பாயசம்னு தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்தபடி ஃபைனலாக வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாப்பாங்க வந்து ஃபைனலாக மில்க் ஷேக் வாங்கி ஷேர் பண்ணி குடிச்சிட்டு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் லட்டு வந்து அழகாக, ஃபுட்டு வந்து டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து பில் வந்துச்சுங்க. பில்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நாங்கள் எங்களுக்கு லீவ் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நாங்கள் எங்களோட இது எல்லாமே ஒரு சின்ன விலாகாக எடுத்து போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.